காட் மோட் சிங்க காட் மோட் வருகிறார் காட் மோட் ஐயோ டிடி மிஸ்டேக் அவுட்டு என்ன ஜாட் எங்கேயோ ஒரு தூரமாக இருப்பானே ஐயோ ஜோன் என்ன அருமையான ஜோனா ஐயோ என்ன ப்ரோ எங்கேருந்து வந்துட்டுறோம் எப்படி ப்ரோ வருவான் இந்த ஜோன்குள்ளார என்ன ப்ரோ ஆச்சு இந்த டீமுக்கு ஐயோ யார் தலாம் தலா 19 ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி எப்படிடா தலா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வரான் ப்ரோ 18 ஃபர்ஸ்ட் எய்டு ப்ரோ 17 தலை யார் தலைவன் 17 ஃபர்ஸ்ட் எய்டு வச்சிருக்கான் தலை ஏதோ வித்தியாசமாக பண்ணுறானே இவன் இருங்க ஜாகன் என்ன பண்ணுறாங்கண்ணா 16 ஃபர்ஸ்ட் எய்டு எவ்வளோ தூரம் இருக்குது இங்கேருந்து இவனுக்கு எத்தனை மீட்டர் இருக்குது 400 மீட்டர் ஓடிடுவோண்ணா 15 ஃபர்ஸ்ட் எய்டு இங்கேருந்து ஃபர்ஸ்ட் எய்டு எடுத்துகிட்டு இருக்கான் ப்ரோ யாரா நீங்களாம் சரி இந்த ஃபைட் அவரே பார்ப்போம் இவன் என்ன பண்ணுறான்னு கடைசியாக பார்ப்போம் இது நல்லா தான் இருக்குது பார்ப்போம் ஹீல் பேட்டில் ப்ரோ அப்படியா ஓகே ஓகே இப்போவே ஹீல் பேட்டில் இங்கேருந்து எப்படி போய் ஹீல் பேட்டில் பண்ண முடியும் முடியுமா என்ன சரி ஓகே சைனைட் பேட் சைனைட் அணி பார்த்தீங்கன்னா 4 பேர் உயிரோட தான் இருக்காங்க பார்ப்போம் ஐயோ அப்படி மட்டும் ஜெயிச்சானா வெறியான ஒரு ஜாடாக இருப்போனே ப்ரோ உண்மையாலுமே ஜாடுக்கோ ஜாடாக இருப்போம் 13 ஃபர்ஸ்ட் எய்டு ஓ ஆமாம் ப்ரோ என்ன ப்ரோ தலை இன்னும் தலை புது ஸ்ட்ராட்டஜியா எல்லாம் அடிச்சுட்டு சாகுனா ஐயோ டிடி அணி இப்படியா என்ன தலை உண்மையாலுமா ஐயோயோ ஆமாம் 12 ஃபர்ஸ்ட் எய்டு ஆனால் டைம் இருக்குமா தலை என்ன தலை சுஜல் டீம் அடி வாங்குது சுஜல் டீம் முடிச்சு விட்டாங்க ட்ராகேஜ் ரேஞ்சர் கேமிங் மட்டும்தான் இருக்கான் ப்ரோ தலை இன்னும் தலை சொல்கிற ஜெயிச்சிருவானா இவன் ஆமாம் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க இன்னும் 10 ஃபர்ஸ்ட் எய்டு இருக்கு ப்ரோ ஓகே ஓகே டி 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 என்னடா வெறியாக ஐடியாவை போட்டானுங்க ப்ரோ தலை எல்லோரும் அடிச்சுட்டு சாவுறானுங்க தலை அங்கே இவங்க உட்காந்து ஜாலியாக இருக்கு இருக்கு இன்னும் 7 ஃபர்ஸ்ட் எய்டு இருக்குது 7 ஃபர்ஸ்ட் எய்ட்னா கூட 7 செகண்ட் 70 செகண்ட் நான் 1 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியும் அங்கே ஜோன் ஸ்ரிங்க் ஆகுது இங்கே வந்து இவங்க டீம் போய் 4 பேர் வீடோடு இருக்கானுங்க ஃபைட் போட்டுருக்கானுங்க இல்லையே அப்போ கூட இவனுங்க வாய்ப்பு இல்லை 5 தான் இருக்குது இருங்க என்ன பார்க்கலாம் 5 இன்னும் 4 தான் இருக்குது ஓகே இல்லை இல்லை டீம் இவங்க ஜெயிச்சிருவாங்க வாய்ப்பு டீம் 2 தான் ஜெயிக்கும் டீம் 7 உள்ளே வருது டீம் 2 ஜெயிக்குது கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கேன் ஓகே இன்னும் 2 ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்குது பொட்டியா ஓகே இது கொஞ்சம் குட்டு தான் பட் பேடு கடைசி ஓகே முடிஞ்சு நினைக்கிறேன் இப்போ பொட்டி சைனடி உள்ளே வருது சைனடி டீமில் சைனடி நாக்கு பண்டுக் பாஸ் மட்டும் இருக்கான் பண்டுக் பாஸ் உள்ளே போயிடுவோம் பண்டுக் பாஸ் காப்பாற்றிடுவோம்னு நினைக்கிறேன் இந்த டீமை எஸ் டீம் 2 விசஸ் டீம் 3 நினைக்கிறேன் முடிச்சு டீம் 3 அவன் முடிச்சு செத்துட்டான் என்ன இது ஸ்ட்ராட்டஜி என்ன இது டிடி டீம் ஒரு காம்படிட்டிவ் டீம் இவ்வளோ கேவலமாக விளையாடுவது கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து தானே ஆரம்பிக்கணும் இப்போ ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கரெக்டு வெளியே இருந்து கரெக்டான இது எப்பயோ ஆரம்பித்தா எப்படி அவ்வளோ தூரம் போட முடியும் 20 வாஸ் குட்டு தான் பட் எப்படி இப்போ இங்கே பாருங்க ஒரே ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருக்கான் ரேஞ்சர் கேமிங் போச்சு போக இவனுக்கு சர்ப்ரைஸ் காத்துருக்கிறாரே ஐயோ டீம் 4 வராங்க 2 பேர் வராங்க 1v3 பண்ணிடுவானா லெட்ஸ் கேஸ் ராட்ரிக்கு உயிரோடு இருக்கான் முடிச்சிட்டாங்க தூரமாக இருந்து முடிச்சாங்க ஃபுல் வெயிட்டி முடிச்சிட்டான் ஓகே டீம் 1 பண்டுக்கு பாஸ் அப்போல 7 ஸ்டார் இருக்காங்க இவ்வளோ தூரம் எப்படி சஸ்டைன் பண்ண முடியல டாமினிக் இன்னும் உயிரோடு இருக்கான் ப்ரோ டாமினிக் மட்டும் உயிரோடு இருக்கான் ஓ டோ பண்டுக்கு பார்த்து நினைக்கிறேன்ப்பா ஐயோ சொன்ன அடுத்த நிமிஷம் சட்டு தம்பலாகி விட்டது கிஸ் ஓகே கர இப்போதைக்கு ராட்ரிக் டீமோட சாபம் தீருமா ஓகே பண்டுக்கு பாஸ் மட்டும்தான் இருக்கான் 3v பண்டுக்கு பாஸ் மட்டும் உயிரோடு இருக்கான் விஞ்சோ முடிச்சிட்டாங்க ஐயோ இந்த இது பண்ணியிருக்கக்கூடாது இவன் தான் ட்ரம்ப் கார்டு அவ்வளோதான் டீம் 2 வெற்றி பெற்று டீம் 2 வெற்றி பெற வேண்டியது இந்த பண்டு பாஸ் 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க சாபம் முடிந்து விட்டது டீம் 2 ராட்ரிக் அணி தேவிச்சு விட்டது கைஸ் சாபம் இன்றோட முடிந்து விட்டது நாளையிலேருந்து அருமையாக விளையாடுவாங்க நினைக்கிறேன் ப்ரோ ரெயில் பேட்டில் பண்ணுறது டின்னருக்காக இல்லை பொசிஷனுக்காக டே பொசிஷன் எப்படா 3 பொசிஷனுக்குள்ளே வந்தாதானடா எத்தனாவது பொசிஷனில் இருக்கிறாங்க 7th பொசிஷன் எடுக்கிறானே இந்த பொசிஷன் இருந்தா என்ன இல்லாட்டினடா 3 பொசிஷன் தான் முக்கியம் அது இல்லாமல் இது எதுக்குடா பொசிஷன் பாயிண்ட் என்ன எடுக்கிறாங்க இதில் பொசிஷன் பாயிண்ட் எடுத்து என்னடா பண்ண போகிறாங்க ஐயோ ஐயோ என்ன அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்களா அடுத்த ரவுண்டுக்கு
ஏதாவது சொல்லுன்னு சொல்லாதடாடி. எங்க வந்து எது தேவையோ அங்கே தானடா பண்ணும். இந்த இடத்துல சாம்பார் சாதம் தான் தேவைன்ற போது அங்கே நீ பிரியாணி, அருமையான பிரியாணி, திறமையான பிரியாணி, பிரியாணி எடுக்கிறதே சுசிக்காக தான் அப்படின்னா அங்கே சாம்பார் சாதம் தான் தப்பி வேணும். அங்கே ஏன்னா வெஜிடேரியன் இருக்காங்க அப்படின்னா நான் பிரியாணி தான் கொடுப்பேன், என்னடா கணக்கு. ஏதாவது சொல்லக்கூடாதுல்ல, மொத்தமாக ஜெயிக்கணும். நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீக்கு மட்டும் தான் பொசிஷனே. நாலஞ்சு ஆறு ஏழுக்குலாம் பொசிஷன் கிடையாது, பொசிஷன் பாயிண்ட் கிடையாது. ஓகே, ராட்ரிக் அணி பார்த்தீங்கன்னா அருமையாக விளாண்டுருக்கு. ராட்ரிக் நாலு, புல்வைட்டி மூணு. சாபம் முடிஞ்சு நிறைவேறிச்சு, நிறைவே முடிஞ்சிருச்சு. இன்னையோட நாலு நல்லா விளாண்டு